بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். بسم الله الرحمن الرحيم كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. அவங்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் பரிசுத்த மாட்டான். வலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு என்ன இருக்குது? கடுமையான அதாபு இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியாய் வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் வமன் தபியஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸும்ம லதுஸ்அலுன்ன யௌமயிதின் அனின் நஈம். قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் அருள் கொடைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் செய்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணினால், என்ன நினைத்தால், லா துஹ்ஸூஹா, அவைகளை நீங்கள் எண்ணி முடித்துவிட முடியாது. எண்ணற்ற நியமத்துகளை, எண்ணற்ற அருள் கொடைகளை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற ஒரு ஆயத்தில் சில நியமத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் நஜால் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனா ஹுன்னஜிதைன் என்று சொல்லக்கூடிய சில நியமத்துகள் அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். அலம் நஜால் லஹு ஐனைன், இரண்டு கண்களை நாம் தரவில்லையா? வ லிசானன், பேசுவதற்காக நாக்கை தரவில்லையா? வ ஷஃபதைனி, இரண்டு உதடுகளை தரவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப நாக்கு என்பது அல்லாஹ்வுடைய நியமத்து, ரெண்டு உதடுகள் அல்லாஹ்வுடைய நியமத்து, கண்கள் நியமத்து, ஒவ்வொன்றும் என்ன அல்லாஹ்வுடைய நியமத்துகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் தெரிந்த அறிமுகமான ஒரு வசனத்துல கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சும்மல துசாலுன்ன யௌமைதின் அலின் நஈம். சூரத்து தக்காது என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய கடைசி வசனமே நாளை மறுமையில நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அனின் உங்களுடைய நியமத்துகளை பற்றி, ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும் நிச்சயமா நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, நமக்கு என்னென்ன நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்துக்கிறானோ
அந்த எல்லா நியமத்துகளை பற்றியும் நாளை மறுமையில கட்டாய அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதை வந்து அல்லாஹ் விசாரிப்பான், அதற்கு பதில் சொல்லியே தீரணும் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. இதுல ஐந்து நியமத்துகளை மாத்திரம் இந்த உரையிலே நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதுல ஒரு ஹதீஸ இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஜாமியு திருமிதியில இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு நாள் ஐந்து நியமத்துகளை பற்றி சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த ஐந்து நியமத்துகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அதுல அவங்க சொன்னார்கள், ஐந்து வருவதற்கு முன்னால் இன்னொரு ஐந்து நியமத்துகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நியமத்தாக பெரிய ஒரு கனிமத்து சொத்தாக என்ன பண்ணாங்க, ஐந்து விஷயத்தை நீங்கள் பேணுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்லுகிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகதனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், சிஹத்தக கபுல சுகமிக், வ ஷபாபக கபுல ஹரமிக், வ கினாக கபுல ஃபக்ரிக், வ ஃபராகக கபுல ஷுகுலிக், வ ஹயாதக கபுல மௌதிக். ரவாஹு திர்மிதி. அவர்கள் சொன்ன அந்த ஐந்து நியமத்துகள்ல முதல் முக்கியமான நியமத்து என்ன அப்படின்னு சொன்னா, கபுல சுகமிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஞ்சு பெரிய நியமத்துகள், அஞ்சு பெரிய நியமத்துகள்ல முதல் முக்கியமான நியமத்து என்னன்னு சொன்ன உங்களுடைய ஆரோக்கிய, சிஹத்தக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, கபுல சூக்கிமிக்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால், நோய் வந்து என்னைக்கு வரும் தெரியாது, யாருக்கு வரும், எப்ப வரும், சொல்லிட்டு வருமா, ஒண்ணு தெரியாது. அப்ப நீங்கள் நோயாளியாக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்து ஆரோக்கியத்தை நீங்கள் நியமத்தாகவே ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத்துங்கிறதுக்கு வேற ஒரு ஹதீஸ இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகார்ல பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரெண்டு நியமத்துகளை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. நியமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ் அஸ்ஸிஹ்ஹது வல் ஃபராக். நியமத்தானி அல்லாஹ்வுடைய ரெண்டு நியமத்துகள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு நியமத்துகளை மக்களுக்கு சொல்றதுக்கு முன்னால மக்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. என்ன குற்றம், மகபூரன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னாஸ், அந்த ரெண்டு நியமத்து விஷயத்தில் மக்கள் அசால்ட்டா இருக்கிறாங்க, மக்கள் பொடுபோக்கா இருக்கிறாங்க, அந்த நியமத்துகளை அவர்கள் மதிக்கக்கூடிய விதத்திலே மதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய ரெண்டு நியமத்துல முதல் நியமத்து அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒன்னாவது வந்து உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது வல் ஃபராக், ஓய்வு நேரமாக, ரெஸ்ட் நேரமாக இருக்கிறது. அப்ப ஆரோக்கியங்கிறதும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரங்கள் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கொடை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கிய, இந்த பாக்கியத்தை பேணுங்க என்று சொல்லி காட்டுறாங்கல்ல. அப்ப ஆரோக்கியம் ஒரு நியமத்துங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் சொன்னா, ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம அல்லாஹ்ட துஆ செய்றோம், யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, என்னுடைய நோய்களை நீ நீக்கி விடுவாயாக, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக என்று என்ன பண்றோம். நம்ம தொழுகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்களாக்கு, தொழுகையில் பல கட்டங்கள்ல நம்ம வந்து அல்லாஹ்ட வந்து ஆரோக்கியத்தை கேட்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தொழுகையில ரெண்டு சஜதா பண்ற பாருங்க, ரெண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அதில் அவர்கள் ஓதினார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி. எப்போ ஓதுறாங்க, ரெண்டு சஜதா, அது ஃபர்லா இருக்கலாம், சுன்னத்தா இருக்கலாம், நஃபிலா இருக்கலாம், நீங்கள் தொழக்கூடிய எந்த தொழுகையாக இருந்தாலும் ரெண்டு சஜதாக்களுக்கு மத்தியில அந்த துஆவை நபிகள் நாயகம் ஓதினார்கள். இந்த துஆ அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி,
அல்லாஹு மஃபிரலி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, என் மீது அன்பும் கருணையும் காட்டுவாயாக. வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தருவாயாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எனக்கு தருவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்துகள்லையும் என்ன பண்ணாங்க, நபிகள் நாயக இந்த துவாவை கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லாம சஹாபாக்களை கேட்க சொன்னாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப ஆஃபினி என்று அவர்கள் கேட்டதிலிருந்து, சஹாபாக்களை கேட்க சொன்னதிலிருந்து ஆஃபியத்து வந்து அல்லாஹ்வுடைய அருள் கூட என்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த துவா அடுத்த ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்லாம நம்ம இஷா துலுகைக்கு பிறகு தொழக்கூடிய அந்த சுன்னத்தான துலுகைகளை முடித்துவிட்டு கடைசியா வித்திரு துலுகுறோமா இல்லையா, அந்த வித்திருல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனுத்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த குனுத்த வந்து எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா, எப்படி குர்ஆன் வசனத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த குர்ஆன் வசனத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து போட்டு திருப்பி சொல்லுங்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க, குனுத்த வந்து கற்றுக் கொடுக்கறாங்க. அந்த குனுத்த கற்றுக் கொடுத்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க. அந்த குனுத்தல் நீங்க பாத்தீங்களாக்க, அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதை வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். குனுத்தல் கேட்கறோம், அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதை, யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக. யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை, யாருக்கெல்லாம் நேர்வழிகளை காட்டினாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் எங்களுக்கும் நீ ஹிதாயத்தை நேர்வழியை காட்டுவாயாக என்று கேட்டுவிட்டு அடுத்து என்ன கேட்கிறோம், வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, சரீர சுகத்தை தருவாயாக. யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தை சரீர சுகங்களை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் சுகத்தை தருவாயாக என்ற துவாவை நமக்கு அர்த்தம் புரியுதோ புரியலையோ என்ன பண்றோம், அல்லாட்ட கேட்கிறோமா இல்லையா. அப்ப இந்த ஆரோக்கியம்ங்கிறது வந்து பெரிய ஒரு அருள் குடைங்கிறதுக்கு நம்ம கேட்கக்கூடிய துவாவே அழகான ஆதாரம். இன்னும் சொல்ல போன, ஒரு நாள் நபிகள் நாயகத்திட்ட அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்க வருவாங்க. அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு துவாவை நீங்கள் கற்றுத்தாருங்கள், மிகச்சிறந்த ஒரு துவாவை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அதை பற்றி வேற எவர யார்கிட்டையும் நான் கேள்வி கேட்க கூடாது, அதை வந்து நான் அமல் பண்ணனே, அதை அமல் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்க என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸுக்கு கற்றுக் கொடுத்த அழகான ஒரு துவா, அப்பாஸே என்னுடைய பெரிய தந்தையே நான் ஒரு துவாவை கற்றுத்தாரேன், அந்த துவாவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவா என்பது, அல்லாஹும்ம இன்னி அஸாலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன அர்த்தம், அல்லாஹும்ம இன்னி அஸாலுகல் அஃப்வ, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், அதே சமயத்தில் உள்ள ஆஃபியா ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன், நான் உன்ட்ட மன்னிப்பையும் கேட்கிறேன் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன், ஃபித் துன்யா வல் ஆகிரா இம்மையிலையும் மறுமையிலையும், யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்ற அற்புதமான துவாவை, அல்லாஹும்ம இன்னி அஸாலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா என்ற அழகான ஒரு துவாவை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தாங்களே. அப்ப இந்த துவா தரக்கூடிய பாடம் என்ன, அல்லாஹ்ட்ட வந்து ஆரோக்கியத்தை கேட்கணும், ஆரோக்கியம் பெரிய ஒரு பாக்கியம், ஆரோக்கியம் பெரிய ஒரு அருள் கூட என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் இல்லையா. இன்னும் சொல்ல போன, நம்ம எல்லாம் வந்து நம்முடைய இயற்கை தேவைக்காக மலஜலம் கழிப்பதற்காக பாத்ரூமுக்குள்ள போறோமா இல்லையா, பாத்ரூமுக்குள்ள போய் நம்முடைய இயற்கையான அந்த உபாதைகளை நான் முடித்து விட்டு வெளியே வர்றோம் பாருங்க, உள்ள போகும்போது ஒரு துவா ஓதுவோம், அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுதி வல் ஹவாயிஸ் என்ற இந்த துவா ஓதிக்கிட்டு உள்ள போறோம். இயற்கையான தேவைகளை முடிக்கிறோம், இயற்கைகளை முடித்து விட்டு வெளியே வரும்போது ஓதக்கூடிய துவா என்ன, ஹுஃபுரானக, ஹுஃபுரானகனா என்ன அர்த்தம், என்னை மன்னிப்பாயாக, யாரெல்லாம் நான் உன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுவாயாக. அப்ப பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றோமே, வெளியே வரும் போது எதை கேட்டுக்கிட்டு அல்லாட்ட வெளியே வர்றோம், தௌபாவை கேட்டுக்கிட்டு அல்லாட்ட வெளியே வர்றோமே, நான் கேட்கிற உள்ள போய் என்ன பாவமா செஞ்ச ஒண்ணுக்கு போறது பெரிய ஒரு பாவமா,
லிட்டினுக்கு போறது பெரிய ஒரு பாவமா? அதெல்லாம் இயற்கையான ஒன்று. அப்ப இயற்கை உபாதையை முடித்து விட்டு வெளியே வந்துகிட்டு யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருந்து கேட்பதா இருந்தா அதுக்கு என்ன என்ன அர்த்தங்கிறோம்? அது வந்து பெரிய ஒரு நேமத்துக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், எவ்வளவு பேருக்கு மலஜலம் கழிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரருக்கு யூரின் போகல. அவர் வந்து திருச்சியில மூத்தா போனாரு, பெரிய ஒரு நோயெல்லாம் கிடையாது. அவர் மூத்தா போனதுக்கு ஒரே நோய் யூரின் வந்து வெளியே வரல. யூரின் வந்து ஃபுல்லா கட்டுது, வயிறு வந்து ஊதுது, பெருசா உப்புது. எந்த அளவுக்குன்னு சொன்னா டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி டியூப் வழியாக வந்து யூரினை வந்து வெளியேற்றுறாங்க. எவ்வளவு காலம் வெளியேற்ற முடியும்? ஒரு சில நாட்கள் வெளியேற்றுறாங்க. இயற்கையில வெளியேறாம டியூப் வழியாக டாக்டர் வெளியேற்ற வெளியேற்ற அதையெல்லாம் மீறி வயிறு உப்புது. கடைசியில அதே ஆஸ்பத்திரி இல்லையே, ஏறக்குறைய வயசு வந்து ஒரு 40 வயசு தான் இருக்கு. 40 வயசு உள்ள ஒரு சகோதரர் ஒரே நோயில மூத்தா போறார். என்ன என்ன நோய்? யூரின் வெளியே வராம மூத்தா போறார்னு சொன்ன. அப்ப இயற்கையில் நான் போய் பாத்ரூம்ல உட்கார்றாமே, ஈஸியா ஒண்ணுக்கு போறாமே, அது வந்து அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியங்க. ரெண்டுக்கு போறமே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியம். யா அல்லாஹ், நீ செய்த நியமத்துகளுக்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது. முழுமையாக நான் நன்றி செலுத்தல, நான் நன்றி கெட்ட ஒரு அடியானாக இருக்கிறேன். எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது உஃபுரானக்க, என்னை மன்னித்து விடுவாயாக என்று கேட்கிறோமே. அப்ப இயற்கையில ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஒரு அழகான துவாவை கற்று தர்றாங்க. அந்த துவாவுக்கு பேரை சொல்றாங்க, சையதுல் இஸ்திகஃபார். அதுதான் இஸ்திகஃபாரின் தலையாய துவாவாக இருக்கிறது. நம்ம அல்லாட்டு நிறைய வார்த்தைகள்ல தௌபா செய்வோம், அஸ்தகஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் தௌபா செய்யறோம். வேற நிறைய வார்த்தைகள் அல்லாட்டு தௌபா செய்யறோம். நாம் கேட்கக்கூடிய தௌபாக்கள்ல ஒரு துவாவை அவன் கற்றுக் கொடுத்து இது வந்து சையதுல் இஸ்திகஃபார். அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஆரம்பிக்கிற இந்த இஸ்திகஃபார் என்பது சையதுல் இஸ்திகஃபாராக இருக்கிறது. இந்த துவாவை யார் காலையிலே ஓதிவிட்டு மாலைக்குள் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார். அவர் காலையில் ஓதிவிட்டு மாலையில் ஓதிவிட்டு காலையில் மரணித்து விட்டால் யாரா மூத்தா போறாரு? சொர்க்கவாசியா மூத்தா போறாரு. அப்ப சையதுல் இஸ்திகஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டு காலையிலே ஓதி மாலையில் ஓதி 24 hours அவ எப்ப மூத்தா போனாலே யாரா மூத்தா போவாரு? சொர்க்கவாசியா மூத்தா போறாரு என்று ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல பாத்தீங்களாக்க, அதுலயும் அல்லாட்ட கேட்கிறோம், அபூலக்க விநியமத்திக்கு அலைய வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாசகத்திற்கு செய்த அருள் கொடைகளை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன், நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். அந்த அருள் கொடைகளுக்கு என்னால் முழுமையாக நன்றி செலுத்த முடியவில்லை, நான் முழுமையாக நன்றி செலுத்தவில்லை. எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, காசு பணங்களை விட மிகச்சிறந்த ஒரு அருள் குடை என்பது உடல் ஆரோக்கியம். நம்ம என்ன கஷ்டப்பட்டு பேங்கல லட்ச லட்சமா சேர்த்திருந்தாலே ஒரு நரம்பை அல்லாஹ் பிடித்து விட்டால் நம்ம சேர்த்து வச்ச பாருங்க காசு பணம், இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் பத்தாது. லட்ச லட்சம் என்ன, நீங்கள் கோடி கோடியாக சேர்த்திருந்தாலே சின்ன ஒரு சோதனைய, சின்ன ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்துட்டா அந்த நோய்க்கு போதுமே அந்த காசு, அந்த நோய்க்கு போதுமே அந்த சொத்து, அதுக்கு பிறகு ஆரோக்கியமா வாழ முடியலையே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஆரோக்கியங்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு நியமத்து. இந்த ஆரோக்கியம் எப்போது குறையும் என்று நமக்கு தெரியாது, எப்ப குன்றும் தெரியாது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இஹ்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5 கனிமத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதல்ல சொல்றாங்க, சிஹத்தக கபுல சுக்மிக், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பாக்குறோம் ஒரு ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சகோதரர் நூஹ் மௌலவி, தெரியுமா இல்லையா? ஹோபர்ல வேலை செய்யக்கூடிய நூஹ் மௌலவி, தமாமில் இருக்கக்கூடிய நூஹ் மௌலவி எல்லாருக்கும் தெரியும். பெரிய அளவுக்கு அவருக்கெல்லாம் வயசு இல்லை. அதே மாதிரி அவருடைய மனைவிக்கு அவரை விட வயசு கம்மியா தான் இருக்க முடியும். இன்னைக்கு பாக்குற ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால அவங்களுக்கு பிபி ஏறி மயக்கடிச்சு கீழே விழுந்து இன்னைக்கு என்ன நிலைமை சொன்னா, ஏறக்குறைய ஒரு வாரமா கோமாவா இருக்கிறாங்க.
ஒரு வாரமா தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில கோமா ஸ்டேஜ், என்ன நடக்குன்னு தெரியல, கை கால் அசை ஒண்ணுமே இல்லை, ஏறக்குறைய ஜனாசாம உயிர் மட்டும் இருக்கே தவிர ஏறக்குறைய ஜனாசா மாதிரி அவங்க இருக்கிறாங்களே, அதுவும் ஐசு வார்டு இல்ல, ஐசுல என்ன தெரியும் உங்களுக்கு. அப்ப பெரிய அளவுக்கு ஒரு நோய் இல்ல, திடீர்னு அந்த பிபி வந்து ஏறுது, பிபி ஏறி எதை மாத்துது, மூளையில வந்து ரத்தம் கசியுது, மூளை மூளைதான் எல்லாத்துக்கும் தலையாய இது. இப்ப மூளையில ரத்த கசித்தவனை ஏறக்குறைய அவருடைய செலவு மட்டும் எவ்வளவு தெரியுமா, ஒரு நாளைக்கு ஐசியுக்கு வந்து நீங்க வாடகை மட்டும் 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு, அவங்கள சேர்த்து வந்து ஒரு வாரத்துக்கு வேலை போயிடுச்சு. அப்ப ஏறக்குறைய அவருடைய 1,00,000 ரூபாய்க்கு மேல இந்த ஒரு வாரத்துல செலவு, மருத்துவ செலவு, ஒரு வாரத்துல மருத்துவ செலவு 1,00,000க்கு மேலன்னு சொன்னா, இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு வாரத்துக்கு இவங்க புலப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது என்ன டாக்டர் சொல்லுக்கிறாங்க. ஒருவேளை நாங்க முயற்சி பண்ணி கடவுளுடைய நாட்டை இருந்து அவர்கள் புலைத்தாலே நார்மலா ஏற்கனவே இருந்தாங்களே அது மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா மூளையில ரத்த கசிஞ்சனால ஒரு கையை ஒரு காலை அடிக்கும், வாதம் அடிக்கும், ஒரு கையை ஒரு காலு வந்து விளங்காது, வேலை செய்யாது, வேற கை இன்னொரு கை இன்னொரு காலு வந்து அறகுறையா வேலை செய்யும், அதுவும் வந்து எப்படின்னு எங்களால வந்து பரிபூர்ணமா சொல்ல முடியாது என்ன டாக்டர் இன்னைக்கு சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்ன, இதை நம்ம யோசிச்சு பார்க்க வேணாமா. அப்ப என்னத்த கஷ்டப்பட்டு நீங்க ஒரு வருஷமா செலவு செஞ்சுட்டு போனாலே ஒரு வருடம் சேர்த்த இந்த சொத்து ஒரு வாரத்துல இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம், நோய். அப்ப அல்ஹம்துலில்லா நமக்கு வந்து சொத்து சுகங்கள் நம்ம சேர்க்கிறோமே, பேங்க்ல வந்து காசை போடுறோமே, வீடுகளை பங்களாக்களை வாகனங்களை வாங்குறோமே, அப்ப அல்ஹம்துலில்லா நமக்கு வந்து அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறான், டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. அப்படி போனாலே சின்னஞ்சிறிய நோய்கள் ஏதோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் இதுக்குள்ள சரியா போயிருது. அப்ப சின்ன ஒரு நோயத்தான் அல்லாஹ் தரானே தவிர பெரிய ஒரு நோய் அல்லாஹ் தரல, அல்லாஹ் நம்ம பாதுகாப்பு தேடனே. இன்னும் சொல்ல போனா ஒரு அழகான ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஓதினால் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், வந்த நோய்களை உங்களை விட்டு அல்லாஹ் நீக்குவான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு துஆ தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக, வ கினா அதாபன்னார், நரகத்தின் அதாபை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நமக்கெல்லாம் மனப்பாடம் உள்ள அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை பற்றி இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில ஒரு ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயுற்ற சஹாபிய போய் பார்த்து நோய் விசாரிக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்த சில சஹாபாக்களும் போறாங்க. பார்த்தா அந்த நோயாளி சஹாபிய ரசூல்லா பாக்குறாங்க, அவர் ஏறக்குறைய மரண படுக்கையில் கிடக்கிறாரு, உயிருக்காக வந்து போராடுறாரு. மரண படுக்கையில் கிடக்கக்கூடிய அந்த சஹாபிய, உயிருக்கு போராடக்கூடிய அந்த சஹாபிய நபிகள் நாயகம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஆதங்கப்படுவாங்க. ஹதீஸுகளை பார்க்கணும் எப்படி அவர் கடந்தார்னு சொன்ன, பறவை எப்படி அது மூத்தா போகும்போது சாகும் போது அப்படி சுருங்கி கிடக்குமோ அதே மாதிரி நோயுடைய உச்சகட்டத்தின் காரணத்தால், நோயுடைய கொடுமையின் காரணத்தால் அந்த சஹாபி அப்படியே சுருங்கி கிடந்தாரு. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பார்த்துபுட்டு அவர்கிட்ட கேட்பாங்க, என் அருமை தோழரே என்ன ஆயிற்று, எதற்காக உங்களை அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான் என்று கேட்டா, அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவாரு, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்ன துஆ செஞ்சேன், எப்படி துஆ செஞ்சேன், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களுக்காக என்னை தண்டிப்பதாக இருந்தால் என்னை இம்மையிலேயே தண்டித்து விடுவாயாக, என்னை மறுமையில் தண்டித்து விடாதே, மறுமையுடைய அதாபு என்பது வல அதாபுல் ஆகிரத்தி அக்பர், மறுமையுடைய அதாபு என்பது மிக பயங்கரமானது, மிக கொடுமையானது, அது என்னால் தாங்க முடியாது, என்னை கேவலப்படுத்துவதாக இருந்தால், என்னை தண்டிப்பதாக இருந்தால், யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டிப்பாயாக, இம்மையிலேயே கேவலப்படுத்துவாயாக, மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, மறுமையில் தண்டித்து விடாதே, மறுமையில் மன்னித்து விடு, மறுமையில் சுருக்கத்தை தந்து விடு என்று நான் மறுமை வெற்றி சுருக்கத்தை கேட்டேனே தவிர நான் செய்த பாவங்களுக்காக இம்மையில தண்டின் நான் தான் ரசூல்லா கேட்டேன்.
என் துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், நான் செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ் என்னை இம்மையிலேயே தண்டிக்கிறான் என்று அந்த சஹாபி, மரணப்படுக்கையில் கிடந்த அந்த சஹாபி நபிகள் நாயகத்தை சொல்லுவாங்க. அதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட சொல்லுவாங்க, என் அருமை தோழரே, நீங்கள் இப்படி கேட்க கூடாதே, இப்படி துவா செய்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லையே, நீங்கள் எப்படி கேட்டிருக்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை இம்மையில் தண்டிக்காதே மறுமையில தண்டிச்சிரு என்று, நீ இம்மையில தண்டிச்சிரு மறுமையில தண்டிக்காதே என்று கேட்காமல் இம்மையிலும் தண்டிக்காதே மறுமையிலும் தண்டிக்காதே, இந்த ரப்பானா ஆத்தினாங்கிற துவாவை கற்றுக் கொடுத்து நீங்கள் இந்த துவாவை என்னவா கேட்டிருக்க வேண்டும், இனிமேல் இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று அந்த கடும் நோயில கடந்தார அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க. இந்த துவா ரப்பானா ஆத்தினா ஃபித்துனியாங்கிற இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சஹாபி இந்த துவாவை ஓதினார், இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவருடைய கடுமையான நோயை நீக்கி அதற்கு பிறகு பல ஆண்டுகள் இந்த சஹாபி ஆரோக்கியமாக வாழ்ந்தார் என்ற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒன்னும் இந்த துவா என்பது நோய் வராம வந்து தடுக்கும் பாதுகாக்கும், ஒருவேளை வந்து விட்டால் வந்த நோயை நீக்குவதற்கு இந்த துவா வந்து காரணமா இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஆதாரம். அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்து என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைந்த உத்து நியமத் அல்லாஹி லா துஹ்சுஹா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடித்து விட முடியாது, எண்ணற்ற நியமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறான் என்பதில் முதல் முக்கியமான நியமத்து என்பது உடல் ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த ஆரோக்கிய விஷயத்தை ரெண்டு விஷயம், ஒன்னு இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பேணுவது, முதல்ல ஆரோக்கியத்தை வந்து பேணனே, ரெண்டாவது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பேணுறது, நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கு, நமக்கே நல்லா தெரியும் இதை வந்து சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, டாக்டர் சொல்றாரு இதை செஞ்சா உன்னுடைய இந்த நோய் வந்து அதிகமாக, உனக்கு இந்த நோய் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது என்று மருத்துவர் சொல்லிருப்பார். நமக்கு அது தெரிஞ்ச பிறகு நஃப்ஸ் என்ன செய்யும், நஃப்ஸ் அம்மாரா வந்து தூண்டும், டாக்டர் சாப்பிடான்னு இருப்பாரு, இன்ன நஃப்ஸ் அல் அம்மாரா தும்பிசு, நஃப்ஸ் என்பது கெட்ட வகைகளை தூண்டக்கூடியது, யாரை தவிர இல்லாமா ரஹிம ரப்பி, என் ரப்பு யாரு மேல ரகம் பண்ணானோ அருள் புரிந்தானோ அவரை தவிர மற்ற எல்லாருடைய நஃப்ஸ் என்பது அம்மாராவா இருக்குது, அப்ப இத சாப்பிடு, இத பாரு, இத செய்ய, எதை இஸ்லாம் தடுக்குதோ அதை தூண்டு. நமக்கு தெளிவா தெரியும் இத டாக்டர் தடுத்தாரு, இது உடல் நலத்துக்கு கேடு, ஆரோக்கியத்துக்கு கேடு என்று தெளிவா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்றோம் பாருங்க, அது இஸ்லாத்துல கூடாது, தப்பு. உங்களுக்கு அல்லாஹ் வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறான்னு சொன்னா அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது, அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பேணுவது உங்கள் மீது கட்டாயமான கடமை, நியமத்தை பேணனே. மட்டும் இல்லாம அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கணும். ஆரோக்கியமா இருக்கும் போதே செய்ய வேண்டிய இபாதத்துகளை, செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, நோயுற்று விட்டால் அப்படிப்பட்ட இபாதத்துகளை பண்ண முடியாது. அப்ப நோயாளிகள் பண்ண முடியாத இபாதத்துகளை எல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது வந்து முதல் நியமத்து. ரெண்டாவது நியமத்து என்ன அப்படின்னு சொன்னா, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப ரெண்டாவது நியமத்து என்னவா, வாலிபம் என்பது மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. இந்த வாலிபத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னா யார்கிட்ட கேட்கணும், யாரு வயோதிகரோ, யாரு முதுமையோ, யாரு முதுமையிலே தள்ளாடுகிறாரோ அவர்கிட்ட போய் நீ கேளுங்க, இந்த முதுமை எவ்வளவு கஷ்டம், வாலிபத்துல எவ்வளவு சொகுசா சந்தோஷமா இருந்தீங்க என்று கேட்டா நமக்குலாம் வந்து வாலிப தெரியாது, நம்ம வாலிபங்கிறனால அந்த வாலிபத்துடைய அருமை தெரியாது. அருமையை தெரியும், அதாவது கண்ணு இல்லாதவனுக்கு தான் என்ன தெரியும், கண்ணுடைய அருமை தெரியும், காது இல்லாட்டி காதுடைய அருமை தெரியும், எந்த நியமத்து இல்லையோ அவனுக்கு தான் அதை பத்தி தெரியும். நம்ம வாலிபமான மக்கள் நிறைய பேர் இருக்கிறனால அந்த நியமம் தெரியாது. ஆனால் என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஷபாபை, உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிப இந்த மனசு இருக்குத, இதுவும் என்ன செய்யும்,
நிறைய பாவத்தை செய்ய தூண்டும். இதை செய்யி, அதை செய்யி, இந்த ஹராம பாரு, இந்த ஹராம பேசு. அதனால தான் நம்ம பள்ளிவாசல் நம்ம ஊர்களில் பார்க்குறோம், பள்ளிவாசல துளவக்கூடிய நிறைய பேர் யாராக இருப்பாங்க, வயசான மக்களாக இருப்பாங்க. இன்னைக்கு வேணா கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது, ஒரு காலத்தில் இங்கே பார்த்தீங்களாக்க நிறைய இந்த வயசான கிழவர்கள் தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. யாருக்கு 20 வயசோ 25 வயசோ 30 வயசோ அவங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க. ஏன் வர்றது இல்லை? அந்த வாலிபரத்த அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால தான் ஒரு ஹதீஸ் வருது, அதே இமா முஸ்லீம் இந்த ஹதீஸையும் பதிவு பண்றாங்க, 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாட்டான். ஸலாசத்தும் லாயு கல்லிமுகமுல்லாஹு, லாயு கல்லிமுகமுல்லாஹு, ஸலாசத்தும் 3 பேரை அவங்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலாயு ஜக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு என்ன இருக்குது, கடுமையான அதாபு இருக்குது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத அந்த 3 கூட்டம் யார்னு சொன்ன, 1வது ஷைஹுன் ஜானின், விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர். விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், அவரை வந்து அல்லாஹ் பரிசுத்தப்பாட்டான், அவரை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முதியவரை வந்து ஏன் மன்னிக்க மாட்டானா, முதியவரை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் சொன்னதிலிருந்து வாலிபத்தை என்ன செய்ய கூடும், அல்லாஹ் நீ தௌபா செஞ்ச வாக்கு நினைச்சா அல்லாஹ் நினைச்சானாக்கு மன்னிப்பு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குது, இந்த வாலிபங்கிறது வந்து ஷைத்தானுடைய தூண்டுதல் வந்து அதிகமா இருக்கு, அவன் வந்து தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த யாரு முதுமையானவரோ அவருடைய ஷைத்தான் தூண்டுதல் வந்து குறைவா இருக்கு. அப்ப முதுமையிலேயே இவர் வந்து விபச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொன்ன வாலிபத்துல இன்னும் மோசமா இருந்திருப்பாரு. எனவே இஸ்லாம் சொல்லுது ஷைஹுன் ஜானின், ஒரு முதியவர் விபச்சாரம் பண்ண அவர்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து கடுமை. ஒரு 20 வயசுல ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான், இன்னொருத்த 60ல பண்றான், 2 1 20ங்கிறது வந்து அந்த ஷைத்தான் வந்து அதிகமா தூண்டுறது, 60 வந்து கம்மியா தூண்டுறது. அப்ப 20ல் பண்ணுவதை விட 60ல பண்ணா பாருங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து அதிகம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, உங்களிலே யாருடைய வயது 60 வந்து விட்டதோ அவர் அல்லாஹ்வை அதிகமாக பயந்து கொள்ளட்டும். 60க்கு பிறகு நீங்கள் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், பாவங்களை குறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் மறுமையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவருடைய உம்மத்தின் வயது என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதாக இருக்கிறது என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப 60ங்கிறது வந்து கணிசமான வயசு. அப்ப நான் 3 பேர்கிட்ட வந்து அல்லாஹ் பேச மாட்டேன். 1வது வந்து ஷைஹுன் ஜானின், விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவர். 2வது யாரான்னு சொன்ன, வா மலிகுன் கதாபுன், பொய் சொல்லக்கூடிய அரசன். அதாவது பொய் சொல்றது வந்து இன்னைக்கு இயல்பு, பல பேர் சொல்றாங்க. நம்மள மாதிரி சாதாரண மக்களை வந்து பொய் சொல்றோம், நம்ம பொய் சொல்றதுக்கு சில நியாயமான காரணங்கள், ஏதோ ஒரு பயம், நிர்பந்தம். நம்ம எல்லாம் பயத்துல பொய் சொல்லலாம், நிர்பந்தத்துல பொய் சொல்லலாம். ஒரு மலிக்கு, ஒரு அரசனுக்கு என்ன பெரிய ஒரு பயம் இருக்க போது, அவர் வந்து யாருக்கு பயப்படுறானே, அவரை போய் யார் நிர்பந்தப்படுத்த போறா? அப்ப நான் சொல்லக்கூடிய பொய்யை விட ஒரு அரசர் பொய் சொன்னார், அது வந்து பெரிய ஒரு பாவம். நம்ம பயத்துல சொல்லிடுறோம், நிர்பந்தத்துல சொல்றோம், அவருக்கு இல்ல பாருங்க. அப்ப யாரு ஒரு மலிக்கு பொய்யனா இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அதாபு வந்து கடுமையா இருக்கு. 3வதாக வாயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பணக்கார பெருமை அடிக்கிறது வந்து இயல்பு, அடிக்க கூடாங்க தனி விஷயம். ஆனாலும் வந்துரு, ஒரு மிஸ்கீன வந்து பெருமை அடிக்கிறான்னு சொன்ன, ஒரு ஃபக்கீர் பெருமை பேசுனா அது வந்து இஸ்லாத்துல வந்து பெரிய பாவம் என்று ஹதீஸ் இருக்குது. இதுக்கு இந்த ஹதீஸ ஞாபகம் ஊட்டுறன்னு சொன்ன, ஷைஹுன் ஜானின், முதியவருடைய விபச்சாரத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர் மேல அல்லாஹ் கருணை பார்வை காட்ட மாட்டான், கருணையோடு பேச மாட்டான். வலகும் அதாபுன் அலீம், அவருக்கு வந்து கடுமையான அதாபு இருக்குது என்ற ஹதீஸ் ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடம் என்பது வாலிப முக்கியமானது, ஷைத்தானிய ஓட்டம் அதிகமா இருக்கு. எனவே இந்த வாலிபமாக நீங்கள் இருக்கும் போது அல்லாஹ்விற்கு அதிகமாக பயந்து கொள்ள வேண்டும், நன்மைகள் அதிகமா சேர்க்கணும். எனவேதான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸு, சபுஅத்துன் யுதுல்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு. சபுஅத்துன், 7 பேர், 7 கூட்டங்கள். அந்த 7 கூட்டங்களை பொறுத்தவரை
அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர வேறு நிழலே இல்லாமல் இருக்கும் போது அந்த ஏழு சாராருக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய அரிசி நிழலை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதுல ஒரு ஆள் யாரா? வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அந்த வாலிபர் நஷாஃபி இபாதத்தில்லா, எந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்தாரோ அவருக்கு அல்லாஹ் அரிசி நிழல் கொடுக்கறான் என்று ஹதீஸ் இருக்குத. என்ன காரணம்? அப்ப முதுமையில் இபாதத்தை பண்றது பெரிய ஒரு காரியம் இல்ல, அந்த சபாபில் என்ன பண்ணன அவர் பண்ணனே என்று ஹதீஸ் இருக்குது. அப்ப இந்த அதாவது வயோதிகங்கிறது வந்து அது பெரிய ஒரு கஷ்டமான காலம். அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்துங்கிறதுக்கு அடுத்த ஆதாரம். அதனால தான் மிகச்சிறந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், வரலாற்று செய்தி தான். அவங்க பெரிய ஒரு புரட்சி பண்ணாங்க, பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு உச்சகட்டம் என்ன என்று சொன்னால் என்ன பண்ணிட்டாங்க, சிலைகளை எல்லாம் அடிச்சு நுறுக்குறாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அம்பியாவுல இந்த வரலாற்று செய்திகளை அல்லாஹ் பதிவு பண்ணுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை அடிச்சு நுறுக்குறாங்களா இல்லையா? எல்லாத்தையும் நுறுக்கி புட்டி ஒரே ஒரு சிலையை மட்டும், பெரிய சிலையை மட்டும் பாக்கியா வச்சு அவருடைய தோல் புஜத்துல கோளாரிய தொங்க போட்டாங்க பாருங்க. அப்ப சிலைகளை நுறுக்குவது என்பது பெரிய ஒரு காரியமா இல்லையா? அதுக்கு பெரிய ஒரு மன தைரியம் வேணும், புரட்சி பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கனே, அது இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா அந்த உடைய காலம் யாருடைய காலம்? இஸ்லாத்திற்கு எதிரான காலம். நினைச்சா வந்து அந்த நபிய வந்து எதுவும் செய்ய முடியும், அந்த அளவுக்கு மன்னருடைய ஆட்சி இருக்குது. எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்த சிலைகளை உடைக்கலாம், உடைத்து இதன் மூலமாக தௌஹீத அந்த மக்களுக்கு சொல்லலாம் என்று சொன்னாங்க பாருங்க. அதை பத்தி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு பண்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்தார்களே அப்ப யாரா இருந்தாங்களா? அவர்கள் ஒரு வாலிபமாக இருந்தார்கள். சிலைகளை உடைக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எது கூறுகும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர்கள் சொன்னார்கள் கேள்விப்பட்டோம், ஒரு வாலிபர் இருக்கிறார், அந்த வாலிபருடைய பேர் வந்து இப்ராஹிம். அவர் தான் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த சிலைகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த மக்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, இவங்களையும் கூப்பிடுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் அந்த ஊருக்கு வரல, அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரல என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை அவங்களே சொல்றாங்க, இன்னி சத்தீம், நானும் நோயாளியாக இருக்கிறேன். அதை வந்து பெரிய ஒரு பொய்னு அப்புறம் சொல்லிடுவாங்க, அதுக்காக அல்லாட்டு தனியா தௌபா செய்வாங்க. அப்ப இன்னி சத்தீம், நான் நோயாளி என்று சொல்லிவிட்டு அந்த சிலைகளை உடைச்சாங்களே, அவர்களை உடைக்கும் போது வகாலு சமீனா ஃபதன், அவர் ஒரு வாலிபமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைக்கும் போது வாலிபமா இருந்தாங்களே, அப்ப அதே மாதிரியான வாலிபத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி காரியத்தை பண்ணாட்டியாலே சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய சட்டம், இந்த நாட்டுடைய சட்டம், நம்ம எந்த நாடுகள்ல வாழ்றோமோ நாட்டுடைய சட்டத்தை பயன்படுத்தி இந்த வாலிபத்தை சைத்தானுடைய பாதையில செலவு செய்து விடாமல் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றதுக்காக, தௌஹீத சொல்றதுக்காக, இந்த சிறுக்கு ஒழிக்கிறதுக்காக நம்ம வந்து பாடுபடணுங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் வந்து ஆதாரம். அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்கள் அதிகமா கேட்டாங்க, சஹாபாக்களை வந்து கேட்க சொன்னாங்க. அதுல ஒரு துவா என்னவா அப்படின்னு சொன்னா, அவங்க அல்லாட்ட கேட்பாங்களா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உரத்த இலா அர்தல் உமர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், எதை விட்டும், அன் உரத்த இலா அர்தல் உமர், தள்ளாத வயதை விட்டும் நான் வந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் வயோதிகத்துடைய உச்சகட்ட தள்ளாத வயது, எப்படிப்பட்ட வயசு, என்னுடைய தேவைகளை வந்து என்னால செய்ய முடியாது, ஒண்ணுக்கு போகணும் ரெண்டுக்கு போகணும், ஏன் தேவைக்கு வந்து என்னால செய்ய முடியாது, அதுக்கு உதவிக்கு வந்து ஒரு ஆள் வேணே, அவரை தூக்கிட்டு போவனே, கையை பிடிச்சு கூப்பிட்டு போவனே, அப்படிப்பட்ட முதுமையை விட்டும் அப்படிப்பட்ட வயோதிகளை விட்டும் யாரெல்லாம் என்னை பாதுகாப்பாயாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உரத்த இலா அர்தல் உமர் என்ற துவாவை கேட்டாங்களே. இந்த துவா தரக்கூடிய பாடம் என்ன, வாலிப வந்து பெரிய ஒரு இன்னைக்கு பாக்குறோமே தள்ளாத வயசுங்கிறது நம்ம அதாவது சாதாரண நமக்கு கிடையாது, சிஎம்மா இருக்கிறாரு, அவரால் என்ன செய்ய முடியல,
தனியா இங்க வெளியே போக முடியல. தமிழ்நாட்டை கட்டி ஆள்றாரு, தமிழ்நாட்டை கட்டி ஆளக்கூடிய சிஎம் ஆயிருந்தாலே அவர் வெளியே போறதுக்கு நாலு பேர் துணை தேவைப்படுதா இல்லையா? எந்த ஊருக்கு போக முடியல, ஈஸியா வெளியே போக முடியல, அந்த வீல் சேர். அப்ப என்ன தெரியுது, அவருடைய தேவையை அவரால் செய்ய முடியல, அவருக்கு பல பேருடைய உதவி தேவைப்பட்டுன்னு சொன்ன இஸ்லாமுடைய பார்வையில அப்படிப்பட்ட வயசு தேவையில்லை, அப்படிப்பட்ட முதுபயிரிட்டும் யாரெல்லாம் என்னை பாதுகாப்பாயாக என்ற துவாவை கேட்கணும். அப்ப என் அருமைய சகோதரர்களை, ரெண்டாவது பெரிய நியமத்துங்கிறது வாலிப வஷபாபக கபுல ஹரமி, வயோதிகம் வருவதற்கு முன்னால், முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது ரெண்டாவது பெரிய நியமத்து. மூணாவது என்ன நியமத்து அப்படின்னு சொன்னா, வஹினாக கபுல ஃபக்ரிக், அதாவது வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வங்கிறது வந்து பெரிய ஒரு நியமத்து, இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், எப்போ போகும் தெரியாது. அப்ப வயோ அதை எப்படி வயோதேகத்துக்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி வறுமைக்கு முன்னால செல்வத்தை பயன்படுத்துங்க என்பது முக்கியமான செய்தி. இந்த செல்வத்தை பற்றி ஹதீசுகள் நம்ம பார்க்கிறோம், நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம் பாருங்க, பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது அல்லாட்ட செல்வத்தை கேட்காம அல்லாட்ட ரஹமத்து கேட்போம், வெளியே போகும்போது எதை கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தா அல்லாஹ், உள்ள வரும்போது அல்லாஹு மஃப்தஹலி அபுவா வரஹமதி, யா அல்லாஹ் எனக்காக உன்னுடைய ரஹமத்தின் அருள் வாயிலை திறப்பாயாக. அப்ப ரஹமத்தை கேட்ட வண்ணமாக உள்ள வர்றோமே, எதுக்காக வர்றோம்? ரஹமத்துங்கிறது வந்து மறுமையுடைய வெற்றிக்காக, சுருக்கம் செல்வதற்காக. அப்ப அருளை தேடியவனாக, அருளை கேட்ட வண்ணமாக உள்ள வர்றோம், தொழுவுறோம், துவா செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ரு பண்றோம், தஸ்பீஹ் பண்றோம், செய்ய வேண்டிய இபாதத்துகளை எல்லாம் செய்துவிட்டு வெளியே போறோம் பாருங்க. பள்ளியை விட்டு வெளியே போகும்போது கேட்கக்கூடிய துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸாலுக மின் ஃபதுலிக், யா அல்லாஹ்வுடைய ஃபதுலை தருவாயாக. உன்னுடைய காசு ஃபதுல்னா கிட்டல வந்து காசு பணம், ஃபதுலுக்கு என்ன அர்த்தம்? ரியால். சவுதியில வாழ்ந்தா ஃபதுலுக்கு ரியால், ஊருக்கு போனா ரூபியா, அமெரிக்காவில வாழ்ந்தா இந்த இடத்துல ஃபதுலுக்கு வந்து டாலர். அப்ப நீங்க வெளியே போகும்போது அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸாலுக மின் ஃபதுலிக், யா அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய காசு பணங்களை எனக்கு அதிகமாக தருவாயாக. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தாலிக ஃபதுலுல்லாஹி யூதீஹி மையஷா, யாருக்கு அவன் ஆர்றானோ அவருக்கு இந்த காசு பணம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப காசு பணங்கள் பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் கொடை. இந்த அருள் கொடை நாளை செல்வதற்கு முன்னால், நம்மை விட்டு மறைந்து விடுவதற்கு முன்னால் இந்த செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வார்த்தையை தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில நான் மாறி மாறி சுழல வைப்பேன். இன்னைக்கு வந்து மேல இருப்பான், நாளைக்கு கீழே வந்துடுவான், கீழே இருப்பான், அப்புறம் மேல போயிருவான். பாக்குறோமா இல்லையா, பணக்கார ஏழை ஆயிடுறான், ஏழை பணக்காரன் ஆயிடுறான், பணக்காரன் கடைசிவர பணக்காரனா தான் இருப்பான், பணக்காரனா தான் மூத்தா போவான், சொல்ல முடியுமா நீங்க? ஏழை கடைசிவர ஏழையா தான் இருப்பான், இவன் வந்து பணக்காரன் ஆகவே மாட்டான், கேரண்டி கொடுக்க முடியுமா? அப்ப தர முடியாது. மேல உள்ளவன் கீழே வரலாம், கீழே உள்ளவன் மேல போகலாம், இதெல்லாம் சகஜம். அப்ப இந்த இது வர்றதுக்கு எப்ப மேல நம்ம இருக்கிறோமோ, மேல இருக்கும் போதே அந்த ரீனாவை, அந்த பொருளாதாரத்தை நீங்க நல்ல வழியில பயன்படுத்துங்க. ஹதீஸுகளை பார்க்கிறோமே, மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி, சஹாபிய பெண்மணி அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய வரலாறை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு பணக்கார பெண்மணி. அவங்களுடைய தந்தை யாரு? அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவுலயே அபுபக்கர் வந்து பெரிய ஒரு பணக்காரர் வாழ்ந்தாங்க, வியாபாரம் செஞ்சு பெரிய ஒரு செல்வந்தரா வாழ்றாங்க. அவங்களுக்கு பிறந்த பெண்மணி தான் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வந்து மக்காவுல காசை கொடுத்தா, அவங்களுக்கு திருமணம் ஆகுது. கணவர் யாரு? ஜுபைர் பின் அவ்வாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அஸ்மா நாயகியுடைய கணவர் வந்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களை யாரு, நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்கு, அவங்களும் பெரிய ஒரு பணக்காரர். அப்ப அஸ்மா நாயகி பெரிய ஒரு பணக்காரவங்க, அவங்களுடைய கணவர் யாரு, பெரிய பணக்காரவங்க. பணக்கார தந்தைக்கு பிறந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பணக்கார கணவருக்கு வாக்கப்படுறாங்க. மக்காவுல வந்து பணக்காரரா தான் வாழ்றாங்க. பணக்காரராக இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தால இஸ்லாத்திற்காக பராது பாடுபடுத்தப்படுறாங்க.
ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் கூட ஹிஜ்ரத்துக்கு போனாங்களே, யார்கிட்டயும் சொல்லாம போனாங்களே, ரகசியமா யார்கிட்ட மட்டும் சொல்றாங்க, அஸ்மான் ஆயிட்ட மட்டும் சொல்றாங்க, நாங்க இங்கிட்டு தான் இந்த வழியா தான் போவோம், இந்த வழியா போய் இந்த சௌர கோயில போய் தங்குவோம், எங்களுக்கு சாப்பாடு நீங்க தான் கொண்டு வந்து தரணும், கொண்டு போய் கொடுத்தது யாரு, இந்த அஸ்மான் ஆயி கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு ஒரு கட்டத்துல மதீனாவுக்கு வந்துடுறாங்க. நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்கனாக்க, மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையில கஷ்டப்பட்டாங்க, வறுமையில கஷ்டப்பட்டாங்க, சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் படாது பாடுபட்டார்கள். மக்காவில் பணக்கார தந்தைக்கு பிறந்தவர், பணக்கார கணவனை கல்யாணம் முடிச்சவங்க, அல்லாவிற்காக சொத்து சுகங்களை இழந்து விட்டு மதீனாவுல வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டங்களை நீங்க வரலாறுகளை பார்க்கலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா நாயை பார்ப்பாங்க. அஸ்மா நாயை பார்த்தா ஏறக்குறைய மதீனாவிலிருந்து வெகு தூரத்துல ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துல பேரிச்ச கொட்டைகளை அள்ளி ஒரு மூட்டையாக அவங்க கட்டி அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு எங்க போறாங்க, மதீனாவுக்கு நடந்து போறாங்க. 10 கிலோமீட்டர் பெரிய ஒரு மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பெரிய பணக்கார பெண், ஒரு காலத்துல பணக்கார தந்தைக்கு பிறந்தவர், பணக்கார கணவரை கல்யாணம் முடிச்சவங்க, ஏறக்குறைய பெரிய ஒரு மூட்டையை தலையில வச்சுக்கிட்டு 10 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்க ஒட்டகத்துல போவாங்க. அஸ்மான் ஆயை பார்ப்பாங்க. அஸ்மான் ஆயை பார்த்தா நபிகள் நாயகத்துடைய கண்ணிலேயே கண்ணீர் வரும். அஸ்மா யாரு, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, இஸ்லாத்திற்காக செஞ்ச சேவை என்ன என்று அப்படி யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவை பார்த்தவனையே கீழே இறங்குறாங்க. இறங்கி சொல்லுவாங்க, அஸ்மாவே நீ வந்து மேல ஏறிக்க, ஒட்டகத்து மேல நீ என்ன செஞ்சிரு, ஏறிக்குள் இந்த மூட்டையை நீ ஏத்தி வச்சுக்க, நான் ஏத்தி வச்சிடறேன், உன்னை பத்திரமாக மதீனாவிற்கு அழைத்து செல்வது என் கடமையாக இருக்கிறது, என் பொறுப்பாக இருக்கிறது, நீ அபூபக்கருடைய மகளாக இருக்கிறாய், ஜுபைருடைய மனைவியாக இருக்கிறாய், இந்த இஸ்லாத்திற்காக இந்த சொத்து சுகங்களை எல்லாம் உன் குடும்பம் தியாகம் செய்திருக்கிறது, இந்த தியாகத்திற்கு பரிகாரமாக இந்த ஒட்டகத்தில் ஏறிக்க, நான் உன்னை பாதுகாப்பா மதீனாவை கொண்டு போயிடுறேன் என்று சொல்லும் போது அன்னை அஸ்மான் ஆகி சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒட்டகத்துல போயிருங்க, நான் இந்த சிரமப்படுறேன், அல்லாஹ்வுக்காக இந்த கஷ்டப்படுறேன், எனக்கு இதுக்குரிய கூலி அல்லாஹ் தருவான் என்று சொன்னாங்களா இல்லையா. அவங்களுடைய அப்படி கடைசி வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால மீண்டும் பணக்காரவங்கள் ஆனாங்க. அஸ்மான் ஆகி ஆரம்பத்துல பணக்காரவங்க இருந்தாங்க, அப்புறம் மதீனாவுல சில வருஷங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் என்னவாயிட்டாங்க, திருப்பி அல்லாஹ் ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுத்தான், உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான், கடைசியில பணக்காரரா மாறி என்ன பண்றாங்க, ஊத்தா போறாங்க என்று ஹதீஸுகளை வரலாறுகளை பார்க்கிறோமே. அப்ப என் அருமைய சகோதரர், அல்லாஹ் வந்து மேலேந்து கீழே கொண்டு வருவான், திருப்பி நினைச்சா மேல கொண்டு போவான். அப்ப பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து சாதாரணங்கிறதுக்கு இந்த வரலாறு அழகான ஆதாரம் இல்லையா. அப்ப என் அருமைய சகோதரர், உங்களுக்கு ஃபக்ரு வருவதற்கு முன்னால், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் இந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை, அல்லாஹ்வுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செல்வம் என்பது பெரிய ஒரு நியமத்தாக, பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவதாக, ஃபராஹக கபல ஷுகுலிக், உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால், உங்களே நீங்க வந்து பிஸி ஆகிறதுக்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கிய, உங்களுடைய ஃபராக, உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வுங்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு சவுதியில வந்து ஓய்வு நேரம் வந்து அதிகமாக கிடைக்கும், இதே நேரம் என்ன செய்யாது, ஊர்ல கிடைக்காது. இங்கே வந்து கம்பெனி உத்தியோகம், கம்பெனிக்கு போறோம், 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலைக்கு பிறகு 14 மணி நேரம் நமக்கு சும்மா கிடைக்குது. நம்ம ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினாலே ஒரு 4 மணி நேரம் என்ன செய்யறோம், நமக்கு டெய்லி சவுதியில 4 மணி நேரம் வந்து தாராளமா கிடைக்கும். இந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு, வீணான பேச்சுக்கள், வெட்டியான பேச்சு, சினிமா, நாடகம், கூத்து, கும்மால, இதே மாதிரியான ஹராமான காரியங்கள்ல இந்த நேரத்தை பயன்படுத்தி விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், நான் உனக்கு நேரத்தை கொடுத்தேனா இல்லையா, இந்த நேரம் என்பது என்னுடைய நியமத்தா இல்லையா, இந்த நியமத்தனைய வீணடிச்சா, சும்மால துசாலுன்ன ஒவ்வொரு நியமத்தை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அப்ப நேரத்தை பத்தி என்ன செய்வான்,
ஒரு அரை மணி நேரம் வெட்டியா, நீங்க டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தீங்களாக்கு, ஏன் இந்த அரை மணி நேரத்தை நீ வேஸ்ட் ஆக்குனா என்று கேட்பானா இல்லையா? அப்ப நேரம் என்பது வந்து பெரிய ஒரு பாக்கியம். திடீர்னு வந்து வேலை டைட் ஆயிரும், சுகுலு வந்து ஜாஸ்தியா போயிரும், அந்த டைட்ல என்ன செய்ய முடியாது, நீங்க ஒழுங்கா துளவே முடியாது. பாக்குறவா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு காலத்துல சவுதியில இருந்தேன், கம்பெனி நல்லா இருந்துச்சு, அஞ்சு வேலை செலவு கரெக்டா போக நிறைய இபாத்து பண்ணுவேன், இப்ப வேலைங்க பிஸி பிஸி வேலை, எனக்கு டைம் எதுக்கு டைம் இல்லையா, துளுவவே டைம் இல்லை, எனக்கு இபாத்து பண்ண டைம் இல்லை என்று சொல்றாங்களா இல்லையா? அப்ப நீங்கள் பிஸியாக மாறுவதற்கு முன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை, ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். எப்படி செலவு செய்யலாம் இன்னைக்கு பார்க்கிறோம். பல பேருக்கு குர்ஆனே ஓத தெரியாது, முஸ்லீமா பிறந்திருப்பாங்க, வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு நிறைய பேசுவாங்க. 50 வயசு முஸ்லீம் என்ன தெரியாது, குர்ஆனை அரபியில் ஓத தெரியாது. அலிஃபுலாமி என்று சொல்லக்கூடிய தர்ஜுமாவனா தமிழ்ல படிக்கலாம், தமிழ்ல தர்ஜுமா படிக்க முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய அந்த வசனம் இருக்கு பாருங்க, கலாமுல்லா, கலாமுல்லாவை அந்த கலாமுல்லாவாக ஓத தெரியாத, அப்படி ஓத தெரியாத மக்கள் மெஜாரிட்டி, கொஞ்ச மக்கள் இல்ல. நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்களா, 100க்கு 1 80 பேர் வந்து ஓத தெரியாத மக்கள், 20க்கு ஓத தெரியுது. அப்ப சவுதியில மாஷா அல்லாஹ் உங்களுக்கு டைம் கிடைக்குது. டைம் மட்டும் இல்ல, மாஷா அல்லாஹ் தாவா சென்டர், தாயிகள், நீங்க அவங்களுக்கு காசு பணம் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்காக தாவா சென்டர் வச்சுக்கிறாங்க, உங்களுக்காக தாயிகளை வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நியமத்து. அப்ப அல்லாஹ் கேட்டா, நீ சவுதியில இருந்தாயா இல்லையா, தாவா சென்டர் இருந்துச்சா இல்லையா, தாய் இருந்தாங்களா இல்லையா, உன்னை ஓத கூப்பிட்டாங்களா இல்லையா, இந்த நியமத்தை ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, இதை நீ ஏப்பா ஏத்துக்கறல, இந்த அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப என் அருமை சகோதரர்களே, வா ஃபராஹக கபல ஷுகுலிக், உங்களுக்கு ஷுகுல் வருவதற்கு முன்னால் ஓய்வை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒன்று, யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ அவர்கள் ஓத கற்றுக்கொள்ளலாம், யாருக்கு ஓத தெரியுதோ அவர்கள் ஓதக்கூடிய முறை பிரகாரம் ஓதுவர், தஜ்வீதோடு உச்சரிப்போடு வரத்திலில் குர்ஆன தருத்தீலா, குர்ஆனை தருத்தீவா ஓதுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீன ஆத்தைனாஹும் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, நல்லவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள், ஹக்க திலாவத்திஹி, அதை எப்படி திலாவத்து பண்ணமோ எப்படி ஓதனமோ அப்படி ஓதுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. வேற ஒரு ஹதீஸ்ல பார்க்கலாம், மசலுல்லதி யக்ரவுல் குர்ஆன வஹுவ அலைஹி மாஹிருன் மஅ ஸஃபரத்தில் கிராமின் பரரா, யாரு குர்ஆன வந்து ஓதுறாங்களோ, குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்துல மாஹிராக திறமசாலியா இருக்கிறாங்களோ, அவர்கள் நாளை மறுமையில கண்ணியமான மலக்குகோல் ரூப் இருப்பாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிறோமே. அப்ப ஓய்வை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யுங்க, ஒன்று குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள், இரண்டாவது சில பேருக்கு ஓத தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க, மனப்பாடம் செய்வது. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சூற மனப்பாடமா இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் தொழுகையில வந்து அல்ஹம்து சூரா ஓதி முடிப்பேன், அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சவனையும் என்ன அறியாம ஒரு சூரா என் வாயில வந்துடுறேன், அது எந்த சூரா, இன்னா ஆயத்தையனா கல்கௌசர், அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சவனையும் உடனே அவருக்கு எந்த சூரா தான் வாயில வருமா, சூரத்துல் கௌசர் தான் வாயில வரேன், வேற சூரா வாயில வராது. ஏன் வராது, வேற சொல்லத்தக்க சூறாக்கள்லாம் தெரியாது, அஸ்வத்துல் பக்கரா வந்து தெரியாது, ஆலயவரான் தெரியும், ஏன் அதை விடுங்க, ஆயத்துக்கு குருசி முக்கியமான ஆயத்துங்க, நீங்க தூங்கும் போது ஓதுங்க, ஹதீஸ் இருக்குது ஷைத்தான் வரமாட்டான் இருக்கா இல்லையா. ஒவ்வொரு சலாவுக்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள், ஒவ்வொரு சலாவுக்கு பிறகு நீங்கள் ஓதினால் உங்களை சொர்க்கம் போறதுக்கு இந்த சூரா இந்த ஆயத்துக்கு குருசி காரணமா இருக்கு, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது என்றெல்லாம் பாக்குறோமே. எவ்வளவு பேருக்கு வந்து ஆயத்துல் குருசி, நீங்க உங்கள்ட்ட கேட்டீங்களாக்கு வந்து வெக்கமா போயிடுறேன், ஆயத்துல் குருசி தெரியாத மக்கள் வந்து கணிசமான மக்கள், நீங்க இந்த ஓய்வை பயன்படுத்தி என்ன செய்து கொள்ளலாம், ஆயத்துல் குருசி வேறு பல சூறாக்கள், குர்ஆனுடைய சூறாக்களை, குர்ஆனிய வசனங்களை நீங்கள் மனப்பாரம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி துவாக்கள், அதுக்காரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே தூங்கி முழிக்கிறோமா, சின்ன துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வைலைஹி நுஷூர், சின்னஞ்சிறிய துவாக்கள். இந்த சின்னஞ்சிறிய துவாக்களை எப்ப செய்யறா, உங்களுக்கு டைம் கிடைக்குது பாருங்க, ஃபராகு கிடைக்குது பாருங்க, சுகுலு வருவதற்கு முன்னால் இந்த ஃபராகை பயன்படுத்தி என்ன செய்யுங்கள், நீங்கள் துவாக்களை மனப்பாடம் செய்யுங்கள், அதுக்காரர்களை மனப்பாடம் செய்யுங்க. நான் கேட்கிறேன், நம்மள வந்து நிறைய பேர் மக்காவுக்கு போறோம், உம்ரா பண்றோம், ஹஜ் பண்றோம், மக்கா மதினாவுக்கு போயிட்டா
அஞ்சு வேளை செலவுக்கு பிறகு எந்த செலவு நடக்குது? ஜனாசா தொழுகை நடக்குதா இல்லையா? எல்லா நம்ம என்னுடைய அனுபவத்தை பொறுத்த அளவுக்கு எப்ப மக்காவுக்கு போனாலே ஃபர்து துலுகுக்கு பிறகு ஜனாசா துலுகை. அதே மாதிரி மதினாவில் பார்க்குறோம், நம்ம வந்து உபராவுக்கு போவோம், ஹஜ்ஜு பண்ணுவோம், அந்த ஹஜ்ஜிலேயே ஜனாசா துலுகை நடக்கும். நாலு தக்பீரு நம்மளும் சொல்லுவோம், நாலு தக்பீரு இமாமும் சலாம் கொடுப்பாரு, நம்மளும் சலாம் கொடுப்போம், வந்துக்கிட்டு இருப்போம். இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்களாக்கே, இது அல்லாவை ஏமாற்றுவதா இல்லையா? நீங்கள் ஜனாசா துலுகை தொழுதிங்களே, இது அல்லாவை ஏமாற்றுவதா இல்லையா? அப்போதான் ஹஜ்ஜு பண்ணி பாவத்தை மன்னிக்க வச்சுருப்போம், உமரா பண்ணி பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேன். பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சவனையும் உடனே அல்லாஹ்வை ஏமாத்துறது. எப்படி ஏமாத்துறோம்? அவர் நாலு தக்பீர் சொல்லுவாரு, நாலு தக்பீருக்கு பிறகு நமக்கு என்னன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் மூணுக்கு பிறகு தெரியும். முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதனே, ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத் ஓதனே, ஜனாசா துலகையில் மூன்றாம் தக்பீருக்கு பிறகு ஒரு துவா இருக்கா இல்லையா? அந்த ஜனாசாவிற்காக அந்த மையத்திற்காக கேட்கக்கூடிய அற்புதமான துவா, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வாக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ மத்கலஹு வஃஸிலஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான துவா இருக்கு. யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, இவர் மீது அன்பு காட்டுவாயாக, இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக, சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன, அந்த மையத்திற்காக கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு. இந்த மன்னிப்பு, இந்த துவா என்பது எவ்வளவு பேருக்கு மனப்பாடமா இருக்குது? கையை தூக்க சொன்னா அசிங்கம் போயிடும். இந்த துவா தெரிஞ்சவங்க கையை தூக்குன்னு சொன்னா நான் நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரு வேண்டாம் தூக்கலாமே தவிர மெஜாரிட்டி என்ன செய்யாது? தூக்காது. அப்ப என் அருமைய சகோதரர்களை நான் கேட்கிறேன், உங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க, உங்களுடைய தாயாரே வரணித்து விட்டாலும் தாயாருடைய ஜனாசாவுக்கு முன்னால முக்கியமா யாரு துளுவைக்கணும்? மகன் வாரிசு துளுவைக்கணும். என் தாய் வரணித்து விட்டால் ஜனாசா துளுவைக்கக்கூடிய அந்த ஹத்து என்பது அந்த மஹல்லா இமாமுக்கு இல்ல. என் தாய்க்காக நான் துள வைக்க வேண்டும், என் தந்தைக்காக நான் துள வைக்க வேண்டும், என் மனைவிக்காக நான் துள வைக்க வேண்டும். இமாம் துள வைப்பதை விட அவருடைய இரையச்சம் அவருடைய கவலையை விட எனக்கு தான் கவலை அதிகமா இருக்கேன். என்னுடைய தாயை நான் பிரிஞ்சிட்டேன், என்னுடைய தந்தையை நான் இழந்துட்டேன், என்னுடைய மனைவியை நான் இழந்துட்டேன், என்னுடைய மக்களை இழந்துட்டேன். அப்ப இமாமுக்கு வந்து இவங்க ஜனாஸ் மையத்து வந்து யாரோ எனக்கு யாரு? நெருங்கிய உறவு, நான் உடைய நெருக்கமான வாரிசு. அப்ப என்னுடைய உள்ளம் உருகுமா இல்லையா? நான் கவலையில் அழுகையில் விம்முகிறேனா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த இமாமுக்கு இருக்காதே. அப்ப இஸ்லாம் எனக்கு தான் ஹத்துங்குது. என்னுடைய தாய் வரணித்து விட்டால், உங்களுடைய தாய் வரணித்து விட்டால், அந்த தாயுடைய ஜனாசா துலுகையை உங்களால் துல வைக்க முடியுமா? துல வைக்கக்கூடிய அந்த துவா தெரியுமா? தெரியாதுன்னு சொன்னா இதை விட ஒரு துர்பாக்கியவர் என்ன இருக்க முடியும்? அப்ப என் அருமைய சகோதரர்களே, அழகான ஓய்வு நேரம் கிடைக்கிற இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி நீங்க பெரிய பெரிய துவாக்கள் தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு துவாங்க, ஒரு வாரத்திற்கு ஒரு துவாவை நீங்க மனப்பாடம் செய்தால் எனக்குறைய ஒரு வருஷத்துக்கு 50 சொச்ச வாரங்கள் இருக்கா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு நீங்க 50 துவா மனப்பாடம் பண்ணிக்கலாமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ஃபராக் என்பது அதாவது பெரிய ஒரு அருள் கூட. இந்த ஃபராக கபுல சுகுலிக் வேலை வருவதற்கு முன்னால ரெஸ்ட் நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இது வந்து மூணாவது நியமத். நாலாவது கடைசி நியமத்தாக என் தலைப்பு என்ன சொன்னா, ஹயாத்தக கபுல மௌத்தி, மூத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூத்து என்னைக்கு வரும் தெரியுமா? சொல்லிட்டு வருமா? மூத்துக்கெல்லாம் ஒரு காலத்துல 60 மூத்தா போனாரு, 80 மூத்தா போனாரு, அதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு என்ன இல்ல, அதெல்லாம் கிடையாது. நோயை வச்சுக்க, சுகரை வச்சுக்கிறீங்க. சவுதியில வந்து எல்லாத்துக்கும் சுகர் இருக்கேன், முக்கியமா அதாவது பாதிக்கப்பாது சுகர் இருக்கேன். ஒரு காலத்துல ஒரு 20 முன்னால நான் உமராபாத்ல ஓதும் போது அந்த சுகரை பத்தி பத்திரிகையில போடுவான். சுகர் என்பது வந்து பணக்கார நோய். 20 முன்னால சுகர் வந்து யார் நோய்? பணக்கார நோய். பணக்காரவங்களுக்கு தான் அந்த நோய் வரும். ஏன்னா அவங்க வந்து கஷ்டமான வேலையை செய்ய மாட்டாங்க, அப்படி மெழுக்கா இருந்துக்கிடுவாங்க. அப்ப கஷ்டமான வேலை செய்யாதனால இந்த சுகர் என்பது வந்து 20 முன்னால பணக்கார நோயா இருந்துச்சு. இன்னைக்கு பணக்கார நோயா? இன்னைக்கு வந்து இங்க வேலைக்கு செய்யக்கூடிய சாதாரண லேபரா இருப்பாரு, மாசத்துக்கு 500 ரூபாய் வாங்குவாரு, அவருக்கு சுகரு. அட 8 பையனுக்கு சுகர் இன்னைக்கு, 8 பையனுக்கு சுகரு, 10 பையனுக்கு சுகரு. அப்ப நோய் எக்கச்சக்கமா வருது. நோய் வருது, மூத்து வருது, மூத்து சொல்லிட்டு வர மாட்டேங்குது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தை சொல்லி காட்டுறேன்.
ராஜீவ் காந்தி மூத்தா போனாரா இல்லையா? அவர் மரணிப்பார் என்று நினைச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்திருப்பாரா? டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் சென்னைக்கு வர்றாரு. அவருடைய பாரம்பரியம் என்ன? அவருடைய அந்தஸ்து என்ன? அவர் மறுபடியும் நான் வந்து என்ன செய்யணும்? இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும், இந்தியாவை கட்டு ஆளணும் என்பதற்காக அந்த பிரதமர் கனவோடு சென்னைக்கு வர்றாரு, மூத்தா போயிட்டார. அப்ப அந்த மூத்து தரக்கூடிய பாடம் என்ன? அவர் ராஜீவ் காந்தி வர்றதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால காயல் பண்ணத்துக்கு வர்றாரு அவர். அப்ப நான் காயல் பண்ணத்துல ஹாபிசாவுக்காக குரான் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஹாபிசா ஓடிட்டு இருக்கும் போது அவர் காயல் படத்துக்கு வர்றாரு. அவர் வருகையை முன்னிட்டு, பிரதமரா இல்லையா, அவர் வருகையை முன்னிட்டு ஊரையே சுத்தம் பண்றாங்க. அப்ப நான் சின்ன பையன் தான், கேட்கறேன் ஏங்க இந்த அளவுக்கு சுத்தம் பண்றாங்கன்னு கேட்டா, பிரதமர் வர்றாரு, ராஜீவ் காந்தி வர்றாரு, ராஜீவ் காந்தி வர்றாரு அப்படின்ட்டாங்க. சரி வந்துட்டு போகட்டேன். எங்க மரசாவுக்கு முன்னால ஒரு வேகத்தடை, இந்த ஸ்பீடு பிரேக்கர் இல்லையா, ஒரு வேகத்தடை இருந்துச்சு. என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ரோட்டையே புதுசா போட்டு அந்த வேகத்தடையை தூக்கிட்டான். இருந்த முக்கிய அங்கன வந்து ஒரு மதரசா இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, பல கல்வி ஸ்தாபனங்கள் இருக்குது, சின்ன பிள்ளைங்க வந்துட்டு போவாங்க. இப்ப வாகனங்கள் வேகமா செல்லக்கூடாதுக்காக வேகத்தடை போட்டிருக்கிறாங்க. என்ன பண்றான் கவர்மெண்ட், அந்த வேகத்தடையவே தூக்கிடுறான். என்னன்னு கேட்டா, இந்த பாதையில ராஜீவ் காந்தி போறாரு, அந்த ரோட்ல என்ன செய்யறாரா, ராஜீவ் காந்தி போறாரு, அவருடைய கார் வந்து அதுல மேல ஏறி இறங்க கூடாது. வேகத்தடையில ஏறி இறங்குவது வந்து பெரிய ஒரு காரியமா? விலை உசந்த கார்ல வர போற, நம்மள மாதிரி ஓட்டக்கார வர போறாரு, ஹை லெவல் கார்ல வர போறாரு, ஏறது இறங்குறது தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி கார்ல வந்து ஏறி வேகத்தடையில ஏறி இறங்க கூடாது அப்படின்னு வேகத்தடைய தூக்குனா, சென்னையில என்ன பண்ணிட்டான், சல்லலையா உடம்பு போனுச்சா இல்லையா? அது ராஜீவ் காந்தி பாடினே சொல்ல முடியாது. அந்த பாடி ராஜீவ் காந்தி பாடியா? அந்த பாடி முஷக்கல் பாடி. ராஜீவ் காந்தி மட்டும் இல்ல, ராஜீவ் காந்தி மத்த அமைச்சர்கள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், கால் மட்டும்தான் ராஜீவ் காந்தி கால், அந்த தொடையோடு கால், நீங்க போட்டோ பார்த்தா தெரியும், தொடையோடு கால் இருந்துச்சு, ஷூ போட்டிருந்தாரு, அந்த ஒத்த காலு தான் அவருடைய காலே தவிர பாடி மாதிரி வச்சிருந்தாங்களே அது முஷக்கல் கைமா பாடி அதான் இருந்துச்சு. அப்போ ராஜீவ் காந்திக்கே இதான் கதின்னு சொன்னா, எனக்கு என்ன கதி, உங்களுடைய கதி என்ன, யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப என் அருமை சகோதரர்களே, ஹயாத்தக்க கபல மௌத்தி, மூத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுவாங்க, இப்னு உமர்ட்ட, இப்னு உமர், இந்த உலக அற்பமானது, இந்த உலக ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல எப்படி வாழ, குன் ஃபித் துன்யா கான்னக கரீப், ஒரு அன்னியனை போன்றே அல்லது ஒரு வழிபோக்கனை போன்றே இந்த உலகத்து வாழ கத்துக்குள் என்று சொன்னாங்களா இல்லையா? இதை கேட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள்கிட்ட சொன்ன அற்புதமான உபதேசம், அவங்க மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, சஹாபாக்களுக்கு இப்னு உமர் சொன்ன உபதேசம், இது அசுபஹத ஃபலா தன் தத்ரில் மசா வைத அம்சைத ஃபலா தன் தத்ரில் சபாஹ் என்ற அற்புதமான உபதேசத்தை இப்னு உமர் சொல்றாங்க. இது அசுபஹத, நீங்கள் சுபுகை அடைந்து விட்டால் ஃபலா தன் தத்ரில் மசா, மாலையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். காலையில முழிச்சிடும் சொன்னா மாலை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன் எதிர்பார்க்க வேண்டாம், அதற்குள் நீங்கள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது, மாலை வர நம்ம ஹயாத்தா இருப்போம் சொல்லிட்டு எந்த உத்தரவாதம் இல்லை. ஒருவேளை மாலை வரை நீங்கள் ஹயாத்தாக இருந்து விட்டால், வைத அம்சைத்த, நீங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டால், ஃபலா தன் தத்ரி சபா, நீங்கள் சுபுகை காலையை எதிர்பார்க்க வேண்டாம். அதற்குள்ள என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது, மூத்தா போக வாய்ப்பு இருக்குது என்று சொன்னாங்களே, இதை கொஞ்சம் நீங்க டீப்பா யோசிச்சு பாத்தீங்களாக்க. இந்த உலகத்துல எல்லா சின்னஞ்சிறிய பொருளுக்கு கேரண்டிங்கிறோம். சாதாரண ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், நம்ம நாட்டு காசுக்கு ஒரு 10,000 ரூபாய் நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் நீங்க வாங்கினீங்களாக்க, அது என்னதான், இந்திய மணிக்கு வந்து வெறும் 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா 5 வருஷம் கேரண்டியா? 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்கு வந்து 5 வருஷம் கேரண்டி. 1,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபேன் வாங்கினமாக்கு 2 வருஷம் கேரண்டி. 1,000 ரூபாய் ஃபேனுக்கு 2 வருஷம் கேரண்டி. 500 ரூபா அயன் பாக்ஸ் வாங்கினது போய் 500 ரூபாய்க்கு அயன் பாக்ஸ் வாங்குறேன், அதுக்கு 2 வருஷம் கேரண்டி. இப்போ 500 ரூபா அயன் பாக்ஸுக்கு 2 வருஷம் கேரண்டிங்கிறான், 10,000 ரூபா ஃப்ரிட்ஜுக்கு வந்து 5 வருஷம் கேரண்டிங்கிறான். மனுஷ வாழைக்கு எவனாச்சும் கேரண்டி கொடுக்க முடியுமா? இவருக்கு வந்து 1 வருஷம் கேரண்டி, இவருக்கு 2 வருஷம் கேரண்டி, எவனாவது கேரண்டி தர முடியுமா? அப்ப அற்பமான பொருளுக்கு வேண்டாம் கேரண்டி இருக்குமே தவிர மனுஷ வாழ்க்கைக்கு என்ன இல்ல, கேரண்டி இல்ல, யாருக்குமே கேரண்டி இல்ல என்று பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துங்கிறது பல நியமத்துகள், அந்த நியமத்துகள்ல
நான் சொன்ன இந்த அஞ்சு நியமத்து என்பது முக்கியமான நியமத்து. எந்த அஞ்சு? ஒன்னாவது வந்து ஆரோக்கியம், ரெண்டாவது வாலிபம், மூணாவது வந்து பொருளாதார செல்வம், நாலாவது வந்து ஓய்வு நேரம், அஞ்சாவது ஹயாத்து. இந்த அஞ்சு உள்பட எந்தெந்த நியமத்துகளை அல்லாஹ் நியமத்துன்னு சொல்றானோ அப்படிப்பட்ட எல்லா நியமத்துகளையும் முழுமையாக பேணக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மகத்தான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.